தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா மொபைல் ஆன்ல இருக்கு நீங்க பாக்குறீங்க. பிஃபோர் ஆஃப்டர்ல எப்படி கரை இருந்ததோ அதெல்லாம் போய் நேத்து வரைக்கும் என்ன கண்டென்ட் பண்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. அப்பதான் தூரத்துல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டுச்சு. என்ன விட்டா யாரோ எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்ட நானோ உனக்குள்ள. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்த முத ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரு, நான் தான். சரி ஓகே ஆரம்பிக்கலாமா? சூப்பர். சரி ஓகே, இந்த அற்புதமான பேக்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? அத திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்குமா இருக்காதா அப்படி நீங்க பாக்குறீங்க. மழை காலத்துல கூட இந்த லெதரைட் பைகளை நீங்க பயன்படுத்த முடியும். அதுக்கு முக்கியமான காரணம், டிஷ்யூ பேப்பர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட ஆகவே கிடையாது, நீங்க தைரியமா பயன்படுத்திக்க முடியும். இல்ல நம்ம நார்மலா பேக் போட்டு மலையில போனோம் அப்படின்னா அந்த மழை தண்ணி ஜிப் இருக்கு இல்லையா, அது வழியா தான் பேக்குள்ளேயே போகும். தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு புட்டு வைக்குது. ஆனா நீங்க தண்ணிய எங்க ஊத்தி டெமோ காட்டுறீங்க? வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்குமா இருக்காதா அப்படி நீங்க பாக்குறீங்க. மழை காலத்துல கூட அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. சரி ஓகே, அத கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்களேன். ஆனா தண்ணிய முன்னாடி ஊத்தி காமிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரை நடுவுல இருந்து எடுக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம், டிஷ்யூ பேப்பர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட ஆகவே கிடையாது. நீ அடம்பிடிச்சு மக்கள் கிட்ட இருந்து மெமோவா வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன அசிங்கமா பாராட்டுனா போதும். அஞ்சு கிராமா என்னமா பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்ட, எதையாச்சும் சொல்லி சமாளி. வாய்ப்பு இருக்கு, அதனால இதோட நிறுத்திக்கோமா? ஒரு தடவை சும்மா இருந்த பேக்ல ஸ்கிராச் விழாது ஸ்கிராச் விழாதுன்னு நல்லா சொரண்டி விட்டுட்டு இப்ப இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவீங்க? இதுதான் குவாலிட்டி, இதுதான் குவாலிட்டி. இதெல்லாம் கண்டுக்கப்படாது. அட யாருப்பா நாப்டால் ஸ்டுடியோக்குள்ள அண்டர்டேக்கர் இறக்கி விட்டது? என்ன சார் ஒரே குஜாலா இருக்கீங்க? அழகா சிரிச்சா புயல் மழடா. ஐயோ பாவம், ஆமாடி. ஓஹோ, இந்த மனுஷன் இன்னைக்குள்ள பாட்டடி பாட்ட மாட்டான் போலயே. சரி ஓகே, நீங்க பாடிட்டே இருங்க, நான் போய் அந்த பக்கம் வேற ஆங்கரை பீட் பண்றேன். போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ. வாங்கயா வாங்க. ஐயோ, அந்த ஆள் தான் பாட்டு பாடி உயிரை வாங்குறான்னு பார்த்தா இந்த பொம்பளை அதுக்கு மேல உயிரை வாங்குது. அட சை, நேரா விஷயத்துக்கு வாங்க. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? கண்டிப்பா ரெயின்கோட் அப்படி
அப்படிங்கறது தேவையாதா இருக்குமா? ஓ, ரெயின் கோட் தான் விக்க வந்திருக்கீங்களா? சரி ஓகே. அங்க ஒரு ஆள் பாட்டு பாடிட்டு இருந்தார்ல, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஐயா ரே ஐயா ரே ஐயா ரே ஐயா ரே ஐயா. சார் சார் போதும் சார் போதும் சார், நீங்க கொஞ்சம் டெமோக்கு போறீங்களா? ஏன்னா நீங்க டெமோ காமிச்சாதான் எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது. யார் பத்த பிள்ளையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். குவாலிட்டி குவாலிட்டி நான் ரெயின் கோட்ங்கறதால ஏகப்பட்ட ஆர்டர் ஸ்பேஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, டெமோக்கு முன்னாடியே ஆர்டர் பிளேஸ் ஆனாதான் உண்டு. டெமோ காமிச்சிட்டாங்கன்னா ஆர்டர் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு பக்கம் காணா மொபைல்ல வைக்கிறதுக்கு பாக்கெட் இருக்குன்னு சொல்லிருக்கோம். அந்த பாக்கெட்ல தண்ணி அடி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டினா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிய வரும். மொபைல்ல உள்ள வச்சிருக்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா மொபைல் ஆன்ல இருக்கு. நீங்க பாக்குறீங்க என்னடா, போன தூக்கி பாக்கெட்ல வச்சிட்டு கீழ தண்ணி அடிச்சிருக்கே, போன் ஃபுல்லா தண்ணி ஆயி போயிடுச்சு. சிரிக்கிறார் என்ன பாத்து சிரிக்கிறார், எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. இதுல உங்க பேச்ச நம்பி நாங்க பாக்கெட்டுக்குள்ள போன வச்சுக்கிட்டு அடடா மலடான்னு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தோட வைங்க. ஐயோ ஐயோ, கேக்குதா? கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. சோ இதுல வந்துட்டு சப்பாத்தி மாவு மேக் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? எது இது இல்லையா? என்னமா சொல்ற, நம்ப முடியலையே. நம்புங்க. சரி ஓகேமா, இந்த ஒரு முறை உங்களை நான் வந்து முழுசா நம்புறேன். ஆனா எனக்காக இந்த வாட்டி எந்த ஒரு தவறும் நடக்காம உங்க செய்முறைய சரியா செஞ்சு காட்டுக்கு பாப்போம். வாய்ப்பு இல்ல ராஜா. வெளிய வந்துருமா? வரும் தனியா ஒரு கப் இருக்கு. தண்ணிக்கு வேணுமா? தண்ணிக்கு தனியா கப் இருக்கு. இல்ல மாவு வேணுமா? மாவுக்கும் தனியா ஒரு கப் இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனியா கப் இருக்கு. சரி, இந்த மாவை ஒழுங்கா பிசைஞ்சு வெளியே எடுக்கிறதுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு துப்பு இருக்குதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜஸ்ட் ரொட்டேட் பண்ண போறீங்க, எதுவும் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது. இன்னும் சுத்திட்டு தான் இருக்கீங்களாடா? ஏன்டா ஏன், நான் இந்நேரத்துக்கு கையில பிசைஞ்சிருந்தா அத உருட்டி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்கி இருப்பேன்டா. கை புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரண்ட்ல இருக்கிறதுனால உள்ள மாவு எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ரெடி ஆனாலும் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ல மாவு ரெடி ஆறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ்யா. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடியா இருக்குங்கிறத நம்ம பாக்கலாம். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு மாவு எல்லாமே உங்களுக்கு கட்டி கட்டி ஆயிட்டு இருக்கு. என்னது, 4 மணி நேரமா போட்டு சுத்து சுத்துன்னு சுத்தி அந்த மாவு இப்பதான் கட்டி கட்டியா ஆயிருக்கா? கிழிஞ்சது போ. இதுக்கு அந்த மாவுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனாலே கட்டி கட்டியா ஆயிருமேமா. என்ன தாத்தா எந்திரிச்சீங்க? இத கேட்டுட்டு உங்களோட எப்படி பாப்பா சாப்பிட முடியும்? எதனால நாங்க சொல்றேன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட்டா வேற இருக்க போதா? சூப்பர். இந்த மாவை ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்ல போறீங்களா? இல்ல இந்த மாவோடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத சொல்ல போறீங்களா? வளராம ஒன் நிக்குதுல, இத கேளுங்க. சொல்லனா அது வளந்து வீணா போன் நிக்குதே, அத கேட்டுங்க. என்ன விடுங்க. பாக்குறீங்க உங்களுக்கு மாவு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு எங்க என்ன 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 வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்துட்டேன்? இது சரி வேலை. வான்ஸ் மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு இல்லையா? அடே, அந்த மாவை பார்த்தாலே நல்லா தெரியுது, நல்லா கையில பிசைஞ்சு உருட்டி வச்சிருக்கீங்கன்னு. ஆனா இந்த மாவு எங்க ப்ராடக்ட்ல தான் உருட்டுனதுன்னு ஒரு உருட்டு உருட்டுறீங்க பாத்தீங்களா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. துவைச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த கார்னர்ஸ் எல்லாமே அழுக்கு இருக்கும், அந்த கார்னர்ஸ்ல எல்லாமே அழுக்கு இருக்கும். சரி, அழுக்கு இருக்கு, இப்ப இந்த அழுக்கை எப்படி போக்க போறீங்க?
இந்த லாண்டரி பால்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து அழுக்கலாம் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா, சரி ஓகே. இப்போ எந்த அளவுக்கு அந்த அழுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டெமோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுங்க பாப்போம். பிஃபோர் ஆஃப்டர்ல எப்படி கரை இருந்ததோ அதெல்லாம் போய் போய் இல்ல போய் முழுக்க முழுக்க போய் வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரை இன்னொரு வாட்டி காட்டுங்க. கொஞ்சம் பாருங்க. ஏண்டா அந்த டீஷர்ட்ல ஃப்ரண்ட் சைடுல பட்டிருந்த கரைய நாங்க பேக் சைடுல போக்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் காட்டுறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே, இதோட முடிச்சு போமா? எனவே இந்த நாட்டால் கொடுமைகளை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் நாலு பேர் கண்ணில் போய் காட்டுவான், இங்க பாருங்க ஒரு நல்ல வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் அடுத்ததா என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவியூஸ்லாம் நீ கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல்லக்கான் சும்மாவே உட்காந்துருப்பான், அவன் மண்டியில் போய் நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டு நீங்க பாட்டு குறு குட்டுன்னு ஓடி போயிடணும். அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் டான் டான் வந்து சேரும். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. Tata, bye-bye, and take care.